வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். தமிழ் சமூகம் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் முன்னெடுக்கப்பட வேண்டிய வரலாற்று கடமைகள் நிறையவே உணர்த்துகின்ற காலகட்டம் எங்களுக்கு நாளாந்தம் எங்களை நினைவுறுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மிக முக்கியமானதாக 4வது அனைத்துலக தமிழராட்சி படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தலை நினைவுகூறும் முகமாக, அதை அனுஷ்டிக்கும் முகமாக பெரும் நிகழ்வு ஒன்றை பேரெழுச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலகத் தமிழர் வரலாற்று மையம் ஆக்ஸ்போர்ட்டில் அமைந்த வரலாற்று மையத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து மக்களை ஒன்று திரட்டி இந்த நினைவேந்தலை செய்வதற்கான ஏற்பாட்டோடு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஏற்பாட்டாளர்கள் செயற்பாட்டாளர்களோடு இன்று சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாய் காணுகின்றேன். இந்த வேளையில் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் திரு அமுது இளஞ்செழியன், வழக்கறிஞர் இளஞ்செழியன் அவர்களையும், அவர்களோடு சேர்ந்து உலகத் தமிழர் வரலாற்று சமூகத்தினுடைய அலுவலக முகாமையாளர் ஸ்கந்த தேவா அண்ணா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் இருவருக்கு. வணக்கம். மிகவும் முக்கியமாக சொல்வார்கள், மலை ஒன்றினை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் தூர நின்று பார்க்க வேண்டும் என்று பேராசிரியர் பூலோசிங்கத்தினுடைய வார்த்தைகள் ஒன்று ஞாபகம் வருகின்றது. ஆகவே வரலாற்றினுடைய பக்கங்களை நாங்கள் திருப்பி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு நீண்ட காலம் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த நீண்ட காலத்தில் 50 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழினுடைய மாண்பு சந்தித்த அவலங்களை நினைவு கூர்வதற்கான நாளாக, ஆகவே உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற செழியன் அண்ணா அவர்கள், இந்த நேரத்தில் இந்த 50வது நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட வேண்டியதனுடைய முக்கிய காரணங்கள், அது புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் இதை கட்டாயமே நினைவேந்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்க வைப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் தற்பொழுது புலம்பெயர்ந்து உலகிலே பல நாடுகளிலே வசிக்கின்றோம். இவ்வேளையிலே எங்கள் தாயகத்தில் 1974 நடந்த சம்பவம் முக்கியமாக இளைய தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டும். அத்துடன் 50 வருட காலம் நாங்கள் பிரயாணித்துள்ளோம். அந்த 50 வருட காலத்தையும் இந்த வருடம் ஒரு திரும்பி பார்ப்பதற்காக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு தருணமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அத்துடன் அந்த இறந்து போன 11 பேருக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தும் முகமாகவும், தமிழாராய்ச்சி 4வது தமிழாராய்ச்சி மாநாடு ஜாப்பானத்திலே நடந்த வேளையிலே அந்த அனர்த்தம் எங்களுடைய விடுதலைக்காக வித்திட்ட ஒரு செயற்பாடாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அந்த சம்பவம் ஒரு கொடூரமான சம்பவம், அது எல்லோருடைய மனதிலேயும் பதிக்கப்பட்ட ஒரு சம்பவம். அதிலிருந்து தனிநாயமடிகளார் சொன்ன போலே அந்த நேரம் இன கலவரம் வெடிக்கும் விளிம்பில் இருந்த தருணம், அது இறுதியாக வெடித்து ஆயுத போராட்டத்திலே முடிந்தது, அது எல்லோருக்கும் தெரிந்தது. இவற்றை நினைவு கூர்ந்து எங்களுடைய வரும் தலைமுறைகளும் எங்களுக்கு நடந்த சம்பவங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அத்துடன் எங்களுடைய சரித்திரத்திலே ஹிஸ்டரி புத்தகங்களிலே இது பதிக்கப்பட்டுள்ளது, அதனுடைய வரலாறு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதன் நோக்கமாகவும் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் உலகத் தமிழர் வரலாற்று மையத்துடன் இணைந்து உலகத் தமிழர் வரலாற்று மையம் ஒன்று ஆக்ஸ்போர்ட்டிலே இருக்கின்றது, இந்த ஐக்கிய ராஜ்யத்திலே யுனைடெட் கிங்டத்திலே, அதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி எல்லா ஆர்கனைசேஷனையும் ஒன்றாக இணைத்து நாங்கள் இதிலே பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுத்துள்ளோம். எனவே இந்த நிகழ்வு ஒரு அஞ்சலி நிகழ்வாகவும், 50 வருடம் எங்களுடைய பிரயாணத்தை திருப்பி பார்க்கும் ஒரு தருணமாகவும் இதை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். ஒரு இனத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக மொழி இருக்கின்றது. அந்த மொழியினுடைய செழுமை, அந்த மொழியை கொண்டாடிய அந்த கணங்களை கடந்து இப்பொழுது அது ஒரு அனர்த்தமாக மாறிய நினைவுகளை மீண்டும் வரலாறாக நாங்கள் பார்க்க வேண்டிய
காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த வரலாறுகள் மீண்டும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டியதற்கான கடமை தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற அந்த பட்சத்தில் அந்த கடமை நிமித்தம் இந்த பெரும் நிகழ்வு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது. ஸ்கந்தாண்ணா, நீங்கள் ஒரு அலுவலராக இந்த நிகழ்ச்சிகளை மிக முக்கியமாக பொறுப்பேற்று பார்த்து வருகின்றீர்கள். எப்படியான நிகழ்வுகள் நீங்கள் இந்த 50வது ஆண்டு நினைவில் தயாராகி கொண்டிருக்கின்றது? எப்படியாக நிகழ்ச்சிகள் தயார்படுத்தலில் இருக்கின்றது? நிகழ்ச்சிகள் வந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், எங்களுடைய கலை கலாச்சாரங்களையும் கொண்டு வந்து தமிழ் மொழியை முக்கியப்படுத்தி இந்த படுகொலையை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இறந்து போன அந்த 11 பேருக்கும் ஒரு நாங்கள் வணக்க நினைவு செய்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் இதை மறக்கக்கூடாது, இது எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு அடுத்த இது தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும், ஆனபடியால் இதை செய்யணும் என்று சொல்லி உலகத்தமிழர் பண்பாட்டுக் கழகம் முன்வந்து எடுத்த போது எங்களை வந்து கண்டாக்ட் பண்ண போது நாங்கள் பார்த்தோம் ஓ இது கட்டாயம் செய்ய வேண்டியது, எங்களுக்கென்று தமிழருக்கென்று ஒரு இடம் இருக்குது உலகத்தமிழர் பன்னாட்டு மையத்தில் ஆக்ஸ்போர்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு காணி தமிழருக்கென்றே இருக்குது, அப்படி இருக்க நாங்கள் ஏன் வேறு எங்கேயாலும் வச்சு வைக்கணும், அங்கேயே வைப்போம் என்று நாங்கள் எல்லாரும் சலியனாக்களோட கதைச்சு அதை எடுத்து உலகம் முழுக்க உள்ள சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் பேச்சாளர்கள் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கனப்பேர் வரையினம் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து கனடாவிலிருந்து எல்லா இடமிருந்து ஆக்கள் வரையினம் வந்து இங்கே அதாவது இங்கத்தே தமிழ் மக்கள் பங்கு பற்றி கலை கலாச்சாரம் நாடகம் முதல் ஆரம்பத்தில் பறை மற்றது எங்களுக்கு எங்களுடைய என்ன எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் எப்படி கொண்டு வளர்த்து வர்றோம்ன்றதை காட்டணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் செய்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, எங்களுடைய தனிநாயகம் அடிகளாருடைய கனவு உலகத்தமிழ் ஆராய்ச்சி உலகெங்கெங்கும் நடைபெற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் தொடர்ச்சியாக மகாநாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, நடைபெற்று வந்திருக்கின்றது. அந்த வரிசையில் 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற கட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய தாயக பூமியில் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் நடந்த அனர்த்தம் என்று ஒரு நினைவாக நினைவேந்தப்படுகின்றது. நீங்கள் கூறியது போல கலை கலாசாரங்கள் பண்பாடு ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான மிக முக்கியமான அடையாளங்களாக இருக்கின்றதாகவே எங்களுடைய இருப்புகளை அடையாளப்படுத்துவதற்கு அல்லது நிலைநிறுத்துவதற்கு இந்த கலை அம்சங்களுடைய இணைவுகளும் மிக முக்கியமாக மொழியோடு சேர்ந்து இணைவு மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த வகையில் செல்லியனண்ணா, உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி என்று கேட்கலாம். இந்த மக்களுடைய இதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல்களோ ஏதாவது நிகழ்ச்சிகளோ கலாச்சார நிகழ்வுகளோ நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வழிகளில் மக்கள் பலவிதமான கலாச்சார நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள், பங்கெடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு ஏன் இவ்வளவு முக்கியமானது? இந்த நிகழ்வுக்கு மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய பங்களிப்பு, இணைவு ஒரு பேரெழுச்சியாக இதை அடையாளப்படுத்த வேண்டிய முக்கியத்துவம் எப்படி மக்களுடைய கடமை இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த நிகழ்விலே மக்கள் பங்களிப்பின் மூலம் அவர்கள் ஓர் வரலாற்று கடமையில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். முக்கியமாக தமிழ் மொழி, கலை கலாச்சாரம், பண்பாடு இவை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் சம்பவங்களும் எங்களுடைய அனுபவங்களும் அதிலே கூடியிருக்கின்றது. அப்போ இப்படியான நிகழ்வுகளிலே நாங்கள் இவற்றை மீண்டும் நினைவு கூறுவதன் மூலம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இதனுடைய முக்கியத்துவம், இந்த மொழி கலாச்சாரம் பண்பாடு கலை என்பவற்றின் முக்கியத்துவத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உணர்த்துகின்றோம். அதை உணர்த்துவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கும் அதை பயன்படுத்தி
அதில் உள்ள முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு இதிலே பங்கு பெற்றுவதன் மூலம் அவர்கள் பல நாலேஜ் அதாவது அறிவுகளை அறிவையும் எடுக்கின்றார்கள். நாங்கள் ஒழுங்குபடுத்தியுள்ள இந்த நிகழ்வில் பல அம்சங்களை பற்றி ஆராய்ச்சி நடக்கும், கட்டுரைகளை பற்றி அவர்கள் விளக்கிக் கொள்வார்கள். பல தலையங்கங்களிலே வித்தியாசமான தலையங்களிலே செய்ய இருக்கின்றோம். இது ஒரு ரெண்டு நாள் நிகழ்வு. எனவே அந்த நிகழ்விலே குறிப்பாக மொழியை பற்றி ஆராய்ச்சி இருக்கும், கலையை பற்றி ஆராய்ச்சி இருக்கும், பண்பாட்டை பற்றி இருக்கும், எங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி இருக்கும். இவற்றை அவர்கள் பங்கு பெற்றுவதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையிலே நெறிப்படுத்தி அதையும் அவர்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலே வசிப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல நாடுகளிலே அரசாங்கங்கள் பார்லிமெண்ட்டிலே பாராளுமன்றத்திலே போய் தை மாதத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து மரபு மாதமாக பிரகடனம் செய்யப்பட்டது. அது பிரகடனம் செய்யப்பட்டதன் மூலம் உலகிலே வாழும் மற்ற மக்களுக்கு தமிழர்கள் என்றால் யார், அதேவேளை தமிழர்கள் எப்படி உலகத்தை பார்க்கின்றார்கள், உலகம் எப்படி தமிழர்களை பார்க்கின்றது என்ற நிலையை தை மாதம் பிறகு மாதம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தனிய இங்கிலாந்து நாட்டில் கனடா மற்றும்படி பல வெளிநாடுகளில் அதை கொண்டாடுவதன் மூலம் குறிப்பாக இந்த வருடம் நீங்கள் பார்த்துருக்கீர்கள் தை பொங்கல் நம்பர் 10 டவுன் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் கொண்டாடப்பட்டது, அதிலே பொங்கல் செய்தார்கள். அப்படி செய்யும்பொழுது மற்ற கலாச்சார மக்கள் அதை பார்க்கின்றார்கள். இவர்கள் தமிழர், தமிழர்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, தமிழர்களுக்கு பண்பாடு உண்டு, அவர்களுக்கு ஒரு மொழி அடையாளம் உண்டு. எனவே அதை மற்றவர்களும் புரியத்தக்கதாக இருக்கின்றது. இவற்றை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் எங்களுடைய மக்களையும் அழைத்து அவர்களையும் இதிலே பங்களிப்பு வைக்க பண்ணி இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கு பண்ணுவதன் மூலம் குறிப்பாக உலக தமிழர் வரலாற்று மையத்தில் இதை செய்வதன் மூலம் அவர்கள் வந்து அந்த இட அடையாளத்தையும் அவர்கள் அதை பார்க்கின்றார்கள். அதே வேளையில் அங்கே நடக்கும் நிகழ்வுகளையும் தங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய மாதிரி அவர்களும் அந்த வரலாற்று கடமையை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நாங்கள் செய்கிறோம். அனைத்து மக்களுடைய பங்களிப்பும் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமானது என்பது எல்லாருமே வரலாற்று கடமையாக உணரப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பது செழியன் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஸ்கந்தாண்டா, நீங்கள் ஏற்கனவே வரலாற்று மையத்தை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த வகையில் மக்களுக்கான இந்த வரலாற்று மையத்தில் இது முக்கியமாக இடம்பெற வேண்டும். உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கமும் கூட வரலாற்று மையத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அவர்களோடு இணைந்து இருவருமாக இரு பகுதியினருமாக இந்த நிகழ்வை நடத்த தீர்மானித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுக்கான இந்த வரலாற்று மையத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்க நினைக்கிறீர்கள்? ஏன் அவர்கள் மக்கள் அங்கு கூட வேண்டும்? பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள் வெவ்வேறு அமைப்புகளால் நடைபெற்றுக் கொண்டதுனால் வரலாற்று மையம் என்ற இடம், அந்த மையத்தில் எல்லோருமே ஒருங்கிணைய வேண்டியதனுடைய தேவை, அதனுடைய மையத்தினுடைய முக்கியத்துவம், தமிழர்களுக்கான அடையாளத்துக்காக ஏன் அது அந்த இடம் முக்கியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? காரணம் என்னென்னா மக்களுக்கு வந்து இன்னும் தெளிவில்லை இந்த வரலாற்று மையம் யாருடையது, யாரார் இதை கொன்றல் பண்ணினம் என்றொரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. வரலாற்று மை இந்த 50வது வருடம் தாண்டியும் நாங்கள் 50 வருடம் தாண்டியும் நாங்கள் இந்த தமிழராட்சி படுகொலையை மறக்கவில்லை என்பதை நாங்கள் சொல்லணும். அதற்கு முதல் அதற்கு அடுத்ததாக உலகத் தமிழர் பண்பாட்டுக் கழகமும் உலகத் தமிழர் வரலாற்று மையமும் உலகத் தமிழருக்கு ஆன ஒன்று என்றதை நாங்கள் இங்கே காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வர்ற மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தா தந்திரியும் அந்த 108 ஏக்கர் காணியும் யாருக்கு சொந்தமானது, நாங்கள் ஏன் அங்கே என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை அவை அறியறதுக்கு ஒரு தரவாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு காரியமாயிருக்கும் என்று தான் நாங்கள் அங்கே வைக்க யோசிச்சினாங்க. அதை விட நாங்கள் வெளியில் போய் இன்னொரு ஃபால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய காஸ்ட் வந்து பயங்கரம். அப்போ அது மாத்திரமில்லை சட்டத்திட்டங்கள், சத்தம் போடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது. இது ஒரு பொதுவான இடம்,
பொதுவான மக்களிடம் இரண்டு நேரம் போயிருந்து பார்க்கலாம், வெளியில் தெரியலாம், நடக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு 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 அதாவது வந்து உங்களுடைய சொந்தமான இடத்துல போய் நீங்கள் நின்று என்னத்தை செய்கிறீங்கள், என்னத்தை விரும்புகிறோம்ன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட மக்கள் வந்து அங்கே வரணுமே என்று சொல்லி சொன்னால் அங்கே அடுத்தடுத்த என்னென்ன நடக்க போகுதுன்றதை அன்னைக்கு அவைகள் அங்கே அந்த இந்த வரலாற்று மைய ஐ மீன் இந்த அனத்துல ஆண்டில் 50வது ஆண்டு நிறைவில் தெரிய வேண்டி வரும். அவைக்கு அங்கே பலதரப்பட்ட விஷயங்கள் தெரிய வேண்டி வரும், பலதரப்பட்ட விஷயம் மக்கள் பார்க்கலாம். அனுபவத்தை நாங்கள் அங்கே வைக்க யோசித்தோம். ஒரு பெரும் திரளான மக்கள் கூடுவதற்கான ஒரு வசதியான இடமாகவும் பொதுவாக உலகத் தமிழர்களுக்கான ஒரு இடமாக வரலாற்று மையம் அமைய பெற்று வருகின்றது. அதுக்காகவே மீண்டும் மீண்டும் மக்களுக்காக வலியுறுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இது பொதுவானது, அனைத்து மக்களுக்கும் உரித்தானது, அனைத்து மக்களும் ஒன்று கூடி எழுச்சியான உணர்வலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக உலக வரலாற்று மையம் இருக்கிறதாகவே அந்த வரலாற்று மையத்தில் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஈடுபாட்டோடு இந்த 50வது நினைவேந்தல், தமிழாட்சி படுகொலையினுடைய 50வது ஆண்டு நினைவேந்தலை நினைவு கூர்வது சால பொருத்தம் என்பது ஏற்பாட்டாளர்களுடைய மானசீகமான விருப்பமாக இருக்கின்றதாகவே அந்த விருப்பம் மக்களுக்கு சரியான முறையில் புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நிச்சயமாக அந்த இடத்திற்கு சென்று அந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பணிகள் பண்பாட்டு மயமாக்கல், இப்பொழுது பண்பாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை மேம்படுத்துவதும் தமிழினத்துக்குனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறதாகவே உலக பண்பாட்டு தமிழ் இயக்கத்தினுடைய செயற்பாடுகளையும் இந்த நேரமங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? எவ்வகையான செயற்பாட்டு திட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த நினைவேந்தலை கடந்து இதுவரை எடுத்து கொண்டிருக்கின்றது, எடுத்து வருகின்றது என்பதை சொல்லியன் அவர்கள் சொல்லும். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைமையகம் கனடாவிலே இயங்குகின்றது. அதே போல் ஒரு தென்னாப்பிரிக்காவில் இயங்குகின்றது, மலேசியாவில் இயங்குகின்றது, இந்தியாவில் இயங்குகின்றது, அதே போல் இங்கே யுனைடெட் கிங்டம் இயங்குகின்றது. அந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய மாநாடுகள் இதுவரையிலே பல நாடுகளிலே நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 மாநாடுகள் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே 2000 யுத்தம் முடிந்த பின்பு 2017 ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்திலே ஓர் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 4வது மாநாட்டுக்கு பின்பு ஒழுங்கு பண்ணப்பட்டு மிகவும் சிறப்பாக நடந்தது. அந்த நடந்த வேளையிலே அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்த பல மக்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். அதனுடைய நோக்கம் எங்களுடைய தமிழ் ஆராய்ச்சியை மீண்டும் முன்னெடுப்பதும் மொழி கலாச்சாரம் பண்பாடு இவற்றை நாங்கள் அங்கே வளர்க்க வேண்டும் என்றும், என்றால் யுத்தத்தின் போதும் யுத்தம் புரிந்த வேண்டும் எங்களுடைய கலாச்சார பல வகையிலே சீரழிந்து கொண்டு போனது, அதை மீண்டும் நிமித்தி செய்து அதை நிலைப்படுத்தி அதை குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே தாயத்திலே மக்களும் அதை கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக 2017 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மொரிஷியஸ் மற்றது பாண்டிச்சேரியிலும் மாநாடுகள் நடந்தது. கனடா தலைமையகம் தற்சமயம் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அடுத்த மாநாட்டை வைக்க இருக்கின்றது. இவற்றை வைப்பதன் மூலம் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய மொழி அடையாளத்தையும் எங்களுடைய கலாச்சார அடையாளத்தையும் எங்களுடைய பண்பாட்டு அடையாளத்தையும் நாங்கள் விரிவுபடுத்தி அதிலே ஆராய்ச்சி அதிலே மக்களை ஈடுபட வைத்து அதிலே உள்ள அறிஞர்கள் மற்றது நூல் வெளியீட்டாளர்களை அழைத்து இதை எப்படி இன்னும் இன்னும் நாங்கள் வளர்க்கலாம், இன்னும் ஒரு 50 வருட காலத்திலே நாங்கள் எங்களுடைய மொழி அழிந்துவிடுமா அல்லது நாங்கள் எங்களுக்கு ஏதாவது நடக்குமா அப்படியான இதுகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதன் மூலம் எங்களுடைய மொழியை மேலும் மேலும் நிலப்படுத்துவது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் நோக்கம் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நிலைநிறுத்துவதும் அதை பாதுகாப்பதும், அதற்காக வைத்துத்தான் 1924 ஆண்டு அந்த அனர்த்தம் நடந்தபோது குறிப்பாக மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதன்
நோக்கத்திற்காகத்தான் இந்த பண்பாட்டு இயக்கம் 50 வருடங்களுக்கு முன்னே ஆரம்பிக்கப்பட்டது. அதை தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இன்னும் பல நாடுகளிலே அதை செய்ய இருக்கின்றோம். இங்கே உலக தமிழர் வரலாற்று மையத்திலும் நாங்கள் தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு செய்வதற்காக உதவுகள் செய்கின்றோம். அதுக்குரிய காலம் வருடம் இது கொண்டுவிடப்படவில்லை. ஆனால் அதையும் ஒரு நோக்கமாக நாங்கள் கொண்டு செய்வதற்காக வழிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே நேரம் இன்னொரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம் என்று யோசிக்கிறேன். இப்பொழுது உலகத்தமிழர் பண்பாட்டு கலாச்சாரங்களை பேணுவதில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் முதன்மையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த யுத்தத்துக்கு பின்பட்டதாக ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்கள், பண்பாட்டு விழுமியங்கள் மாற்றம் பெற்றுக்கொண்டு அல்லது அழிவடைந்து கொண்டு அல்லது மாறுதலுக்கு உட்பட்டு பலவிதமான சிக்கல்களை சந்திக்கின்றது என்று பொதுவாக எல்லோரும் அறிந்திருப்பார்கள். இந்த ஈழத்தமிழர்களுடைய தனித்துவமான கலை கலாச்சார பண்பாடுகளை பேணுவதற்கான பங்களிப்பு அல்லது ஆதரவு, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஆதரவு ஈழத்தமிழ் தனி ஒரு இந்த சிறு இனத்தினுடைய அடையாளத்துக்கு எப்படி உதவுகின்றது என்று பாருங்க. அதை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒரு கட்டிடத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லி உலக தமிழர் வரலாற்று மையத்திலே அவர்கள் ஒரு லைப்ரரி நூலகம் ஒன்று கட்டி அதே ஒரு மியூசியம் மாதிரி ஒரு கண்காட்சி வைப்பதற்காக குறிப்பாக டிஐசி தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டரோட உள்ள பல ஆவணங்கள் யுத்த நேரம் பாதுகாக்கப்பட்டது. அவர்கள் ஒரு வைப்பதற்கு இடம் இல்லாமல் இடத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றியும் நாங்கள் அவர்களுடன் பதைத்தோம். எனவே அவர்கள் வந்து எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆவணங்களையும் இடத்திலே கொண்டு வருவதற்காகவும் அதை பாதுகாப்பதற்காகவும் உலக வரலாற்று மையத்திலே தற்சமயம் அவர்கள் ஒரு நூலகத்தை கட்டி அத்துடன் அதை பணி பாதுகாப்பதற்காக அதனுடைய கண்காட்சி மையம் மாதிரி ஒன்றை அமைப்பதற்கும் நாங்கள் அவர்களுடன் பதவி கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய நிதி உதவிகளையும் அதற்குரிய பயன்களை பற்றி இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதை நாங்கள் பணி பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் பல இடங்களிலே பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் வைப்பதற்காகவும் நாங்கள் தற்சமயம் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பல தமிழ் நண்பர்கள் சேர்ந்து மிக்க நன்றி. உண்மையில் மிக காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு இனத்தினுடைய வளர்ச்சி தேவை, அதனுடைய முனைப்புகள் மிக வேகமாக வீச்சாக எடுத்து கொண்டிருக்கின்ற அதே கட்சத்தில் சமாந்தர நிலையில் கலை பண்பாடு கலாச்சாரங்களை பேணுகின்ற அல்லது அதுகளை வளர்த்தெடுக்கின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டியது ஒரு இனத்தினுடைய முழுமையான அடையாளத்துக்கான இருப்புக்கான ஒரு தேவை என்பது பலராலும் ஒரு உணரப்பட்ட விடயம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இதே நேரத்தில் ஸ்கந்தானா, இந்த நேரத்தில் ஆக்ஸ்போர்ட் என்ற பொழுது அது பெரும்பாலும் லண்டனில் வாசிக்கின்ற, லண்டனுக்குள் வாழுகின்றவர்களுக்கு சற்று தூரமாக இருக்கின்ற பட்சத்தில் இதற்கான ஒழுங்குகள், பயண ஒழுங்குகள் அது அங்கே செய்வதற்கான ஏதாவது வசதிகள் இந்த நிகழ்வுக்காக எதுவும் விசேடமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றனவா? இப்போ ஹரோலிருந்தும் சவுத் ஈஸ்ட்லேருந்தும் பயண ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு பஸ் வருது, அதுக்கேற்ற ஆட்களை கண்டாக்ட் பண்ணினால் அந்த அவையில் அந்த பஸ்ஸில் வரலாம். மற்றது இல்லைன்னு சொன்னாலும் இங்கேருந்து எங்களோட ஆஃபீஸை கண்டாக்ட் பண்ணினால் இங்கேருந்து போகிற ஆட்களோட சேர்ந்து போகக்கூடிய மாதிரி நாங்கள் ஒவ்வொரு காருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்கே வர கஷ்டமான ஆட்கள், இது அவ்வளோ தூரம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஹங்கலேன்லேருந்து நீங்கள் வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் காரில் ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே நாங்களும் அங்கே போய் சேர்ந்துடலாம். M48 எடுத்தால் 1 hour போய் சேர்ந்துடலாம். அதனுடைய தூரம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பயணம் சில வயசு போன ஆட்கள் வர்றது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற பயண ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுப்போம். அப்படியே அவரை கண்டாக்ட் பண்ணி சொல்லலாம்.
அவை நாங்களும் இதில் எங்கெங்கெல்லாம் இந்த பயண ஒழுங்குகள் இப்போ ஸ்கந்தாண்டா சொன்ன மாதிரியே விவரங்கள் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மெய்வழியினுடைய இந்த நிகழ்வோடு பின்னுக்கு அதை இணைத்து கொள்ளலாம். நீங்கள் தேவையானவர்கள் தொடர்பு கொண்டு அல்லது வரலாற்று மையத்தோடு அல்லது உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அமைப்போடு கூட தொடர்பிலக்கங்களோடு தொடர்பு கொண்டால் இது இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அங்கு சென்று அதை பார்வையிட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக விரும்புகிறவர்களுக்கு அதற்கான பயண ஒழுங்குகளை அல்லது வசதிகளை அல்லது எவ்வாறு அந்த இடத்தை அடையலாம் என்பதற்கான வழிமுறைகளை நிச்சயமாக இவர்கள் கூறுவார்கள் என்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்ளலாம் இல்லையா ஸ்கந்தாண்டா? இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். எப்படியான அழைப்பை மக்களிடம் செய்தியை இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் விடுக்க யோசிக்கிறீங்க? இங்க வந்து முக்கியமா மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களோட கடமை ஒன்று இருக்குது, நீங்கள் வர வேண்டியது. இரண்டாவதாக, இங்கு பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து அறிஞர்களும் பேராசிரியர்களும் தமிழை வளர்ப்போர்களும் வருகிறார்கள் இங்கே பங்கு பெற்றதற்கு. இப்போ அதை நீங்கள் கட்டாயம் அந்த ஸ்பீச்சுகளையோ அந்த இதில் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனுடைய மக்கள் வரவணும். ரெண்டாவது வந்து, அங்கு ரெண்டு நாளும் உங்களுக்கு வேண்டிய அளவு வசதிகள் செய்து கொடுக்கப்படும். சாப்பாடு வசதியோ அல்லது குளிர்பான வசதிகள் எல்லாம் அங்கு செய்து கொடுக்கப்படும். நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி போகக்கூடிய மாதிரி அந்த ஸ்பீச்சுகளை கேட்டு, அங்கே நாடகம் இருக்கிறது, நடனம் இருக்கிறது, பேச்சுக்கள் இருக்கிறது, எங்கள் கலாச்சாரத்தை வளர்க்குறது என்னென்ன இருக்கோ அத்தனையும் அங்கே ஒவ்வொரு ரெண்டு நாளும் நடந்து கொண்டிருக்கும். அதனுடைய மக்களை வாங்கோ வாங்கோடு தான் கேட்குறோம். வாங்கோ வாங்கோ, நிச்சயமாக எல்லாருமாக ஒன்றிணைந்து ஒரு எழுச்சியினுடைய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டிய தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த தேசங்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய எழுச்சி உணர்வை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஈழத்தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது என்பது யாருமே மறந்துவிட முடியாத ஒரு பேர் உண்மை. ஆகவே எங்களுடைய வரலாற்றோடு தவிர்த்து பார்க்க முடியாத தமிழராட்சி, அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டினுடைய 4வது தமிழராட்சி மாநாட்டினுடைய படுகொலை தொடர்பாக 50வது ஆண்டு நினைவு ஒரு எழுச்சியாகவும், அதே நேரத்தில் எங்களுடைய வரலாற்றை மீட்டி பார்க்கின்றதாகவும், அதே நேரத்தில் நாங்கள் இந்த வரலாற்று கடமையின் நிமித்தம் நாங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய எங்களுடைய கடமைகளை உணர்ந்து கொள்ள உணர்த்தப்படக்கூடிய தேவையும் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அனைவரது பங்களிப்பும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சி பெரும் எழுச்சியாக மக்களுடைய எழுச்சியாக மாற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. இதில் இன்னும் ஒரு கேள்வி நிறுதியாக நான் நிறைவு செய்வதற்கு முதல், பலருக்கு பலவிதமான உரைகள் தொடர்பாக பேரறிஞர்களை நீங்கள் வரவழைக்க இருக்கின்றீர்கள். அந்த அறிஞர்கள் எந்தெந்த தலைப்பில் அவர்கள் பேசுவார்கள் என்ற ஏதாவது வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இதில் இருக்கின்றதா? எந்த தலைப்புகளில் அவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை அல்லது பேச்சுக்களோ இடம்பெற இருக்கின்றன? அவர்கள் குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல திருநாயகம் அடிகளார் தமிழ் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர். அவர் பற்றிய கட்டுரைகள் அங்கே வரும். அதை விட தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் இதுவரையிலே எந்தெந்த நாடுகளிலே எப்போ தொடங்கி இதுவரையிலே எத்தனை மாநாடுகள் நடந்திருக்கின்ற அதை பற்றி அவர்கள் கட்டுரை தொகுப்பார்கள். அதை விட இந்த 50 வருட கால பிரயாணத்திலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாட்டை பொறுத்தவரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அது சம்பந்தமாக கட்டுரை திரையங்கங்கள் இருக்கின்றது. அதை விட எங்களுடைய இடம்பெயர்ந்த மக்கள் எப்படி இந்த தமிழ் மொழி கலாச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள், மொழியை எப்படி கற்கின்றார்கள், அவர்கள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போன்றார்கள் என்று அப்படி பல விதமான திரையங்கங்கள். அத்துடன் இறந்து போனவர்கள் வரலாறுகள், அந்த அன்று நடந்த அந்த அனர்த்தம் எப்படி நடந்தது, என்னத்துக்கு அப்படி நடந்தது, அதை பற்றிய சரித்திர கட்டுரைகள் மற்றது கண்கண்ட கண்ணா நேரடியாக பங்கு பெற்றியவர்கள் தச்சமயம் இங்கே இருந்தார்கள் இந்த நாட்டிலே வெளிநாடுகளிலே, அவர்களுடைய கட்டுரைகள் தொகுப்பு அவர்கள் எல்லாம் கொண்டெடுக்கப்பட்டது.
மிக்க நன்றி. எங்களுடைய தகவல்களுக்கு நிச்சயமாக பெரும் பயனை தரக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய இருக்கின்றது. இதே நேரத்தில் மெய்வழி நாடக இயக்கத்தினுடைய ஒரு பெரும் தயாரிப்பில் இந்த விசேடமாக 50வது நினைவேந்தலை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட நாடகமும் அங்கு அரங்கேற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 30-40க்கு மேற்பட்ட கலைஞர்கள் அரங்கவியலாளர்கள் பங்கு கொள்ளுகின்ற ஒரு பெரும் நாடகமாக, எழுச்சியின் நாடகமாக இந்த நாடகம் அமைய இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த பயிற்சி நெறிகளில் ஈடுபட்டவள் என்ற வகையில் நானும் அந்த பெருமிதத்தோடு அந்த நாளுக்காக, அந்த அரங்கேற்றுகைக்காக, இந்த நினைவேந்தலை நினைவு கூறுகின்ற தமிழோடு பயணிக்கின்ற கலையினுடைய பண்பாட்டு வெளிப்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியாளராக நானும் அதில் வெளிப்படுத்துவதில் மிக பெருமிதம் அடைகின்றேன். ஆகவே நிச்சயமாக எல்லோரும் வாருங்கள். பேருரைகளோடு, தகவல்களோடு, வரலாற்றோடு, மீட்டி பார்க்கின்ற உரைகளோடு, கலைகளும் கலாச்சாரங்களை அடையாளத்தப்படுத்துகின்ற எங்களுடைய கலைகளும் அங்கு நிறையவே இருக்கின்றது. அதோடு சந்தான சொன்ன மாதிரி உங்களுக்கான விருந்துபசாரங்கள், வந்தாரை எப்பொழுதுமே வரவேற்று உபசரிக்கின்ற எங்களுடைய பண்பாட்டை காட்டுகின்ற விருந்துபசாரங்களும் சிறப்பாகவே தங்குதடையின்றி இருக்கும் என்று அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவே வாருங்கள். அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் வாங்க வாங்க வாருங்கள், வந்து மகிழுங்கள், எங்களுடைய வரலாற்று கடமைகளை உணர்வோடு மீட்டி பாருங்கள் என்று நானும் அவர்கள் சார்பாக உங்களுக்கு அழைப்பு விடுகின்றேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி. நன்றி நேர்களே. இன்றைய உரையாடலின் நிமித்தம் உலக தமிழர், அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டுடைய, நான் ஏற்கனவே கூறியது போல 4வது ஆண்டினுடைய 50வது நினைவேந்தல் ஆக்ஸ்போர்ட் சதுக்கத்தில், ஆக்ஸ்போர்ட் மைதானத்தில் நடைபெறும், உலக தமிழர் வரலாற்று மையம் அமைந்திருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பகுதியில் நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கான விவரங்கள், உங்களுடைய அந்த முகவரிகள் எல்லாமே நாங்கள் இப்பொழுது மெய்வழியில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். ஏதும் மேலதிக விவரங்கள் இருந்தால் நிச்சயமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய இந்த நினைவேந்தலுடைய உங்களுடைய அடையாளத்தை அதில் நிச்சயமாக பதிவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.